இப்போ சரியா ராத்திரி 10 மணி. நாலாபுறமும் அடர்ந்த காடு நிசப்தமா இருந்தது. அப்படி யாராவது இந்த சமயத்துல யாருக்காவது இந்த இடத்துக்கு வர தைரியம் இருக்குமா? ஆனா அப்படிப்பட்ட ரெண்டு பேர் அவங்களோட கையில டார்ச்ச பிடிச்சுக்கிட்டு, தோல்ல பேக மாட்டிக்கிட்டு, அவங்களோட காலால காஞ்சி போன இலைகளை மிதிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. உனக்கு இப்ப பயமா இருந்தா நீ இப்பவே போயிடலாம். அப்புறமா நீ சொன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. உனக்குதான் பயமா இருக்க போல இருக்கு. அதான் அதை மறைச்சுக்கிட்டு என்னை இங்க இருந்து போக சொல்லி சொல்ற. ஓகே, பார்க்கலாம் யாரு தைரியமானவங்கன்னு. ரொம்ப நேரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவங்க எதிர்க்க ஒரு வீட்டை பார்த்தாங்க. அது பார்க்க ரொம்ப பழைய ஓடு வீடா தெரிஞ்சது. அந்த வீட்டுக்கு வெளியில எரிஞ்சிட்டு இருந்த பல்பு கூட அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருந்தது. அப்படின்னா இதுதான் அந்த வீடா? ஒரு தடவை உள்ள வந்துட்டாங்கன்னா 4 நாளைக்குள்ள அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுவா? இதுதான். வா போலாம், அந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு நம்மளே போய் பார்க்கலாம். இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த கதவை திறந்தாங்க. அப்புறம் அந்த கதவை திறந்ததும் நிறைய வவ்வால்கள் ஒரே நேரத்துல வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சது. என்னாச்சு மிஸ் பிரேவ், வவ்வாலுங்களை பார்த்தே பயந்துட்டியா? இன்னும் நம்ம உள்ள கூட போகலையே. பயப்படல, அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே ரியா உள்ள காலடி எடுத்து வச்சா. அப்புறம் அவளுக்கு பின்னாடியே புனிதும் உள்ள வந்தாரு. வாவ், இது உள்ள பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. உள்ள ஒரு பெரிய டிராயிங் ரூம் இருந்தது. எதிர்க்க சிம்னி, அப்புறம் சைடுல காரிடோர்ல சில அறைகளோட கதவுகள் கண்ணுக்கு தெரிஞ்சது. சரி வா, அந்த ரூமுக்கு போலாம். ஓகே, ஆனா ஒன்னா ஒரே ரூமுக்குள்ள போறதுல சுவாரஸ்யம் இருக்காதே. ஒரு வேலை பண்ணலாம், நீ ஒரு ரூமுக்குள்ள போ, நான் இன்னொரு ரூமுக்குள்ள போறேன். இப்படி முடிவு பண்ணிட்டு அவங்க வேற வேற ரூமுக்கு போனாங்க. எந்த ரூம்குள்ள ரியா போனாலோ அங்க ஒரு கட்டில் இருந்தது. கட்டிலுக்கு நேர் எதிர சுவரோட செட் பண்ண டிவி இருந்தது. அப்புறம் அந்த டிவி கிட்ட ஒரு விசிஆரும் இருந்தது. இந்த அறை நிச்சயமா ஒரு குழந்தையோட அறையா தான் இருந்திருக்கணும். இப்படி சொல்லிட்டு ரியா அந்த ரூமோட லைட்டை ஆன் பண்ணா. அப்புறம் லைட்டோட சேர்ந்து டிவியும் ஆன் ஆயிடுச்சு. டிவிக்குள்ள இருந்து வந்த அந்த முணுமுணுப்பு சத்தத்தால ரியா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டா. லைட் ஆன் பண்ணதுல இந்த டிவி எப்படி ஓட ஆரம்பிச்சது? கனெக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அவ அந்த டிவி ஆஃப் பண்றதுக்காக அது பக்கத்துல போனா. அவ பார்த்தபோது அந்த டிவி பக்கத்துல இருந்த விசிஆருக்கு மேல ஒரு வீடியோ டேப் இருந்தது. ஓஹோ, வீடியோ டேப்பும் இருக்கா? சரி பாப்போ இந்த ரூம்ல கடைசியா என்ன பிளே பண்ணப்பட்டதுன்னு. இப்படி சொல்லிட்டு அவ வீடியோ டேப்ப விசிஆர்ல போட்டா. அப்புறம் பிளே பட்டனை அழுத்தினா. வீடியோட ஆரம்பத்திலேயே முதல்ல அமைதியான சுடுகாடு தெரிஞ்சது. அப்புறம் அதுக்குள்ள நிறைய கல்லறைகள். அதுல ஒரு கல்லறை கிட்ட ஒரு 12 வயசு பொண்ணு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. ஓ மை காட், இந்த பொண்ணு என்ன பைத்தியமா? சுடுகாட்டுல போய் யாராவது இப்படி தூங்குவாங்களா? அதுவும் ராத்திரியில. அப்புறம் இந்த சீன் முடிஞ்சது. அப்புறம் அவ பார்த்தா ஒரு அடர்ந்த இடத்துல ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துக்கிட்ட ஒரு லேடி அதே பொண்ணை கூட்டிட்டு வந்தா. அப்புறம் அவளை அந்த கிணத்துல தள்ளி விட்டுட்டா. அப்புறம் அவ தலையில அடிச்சுக்கிட்டு அப்படி அழுதா. ரியா தன்னோட காதுகள்ல கைய வச்சு பொத்திக்கிட்டா. ஓ மை காட், இந்த வீடியோ பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அடுத்த நிமிஷம் அவன் முன்னாடி பார்த்தபோது அந்த கிணத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு மறுபடியும் வெளியே வந்தா. ஆனா அவ இப்ப ரொம்ப பார்க்க பயங்கரமா தெரிஞ்சா. அவளோட கண்கள் சிவப்பா இருந்தது. அப்புறம் முகத்துல அங்கங்க அடிபட்டு இருந்தது. அந்த பொண்ணு ஸ்கிரீனை நோக்கி வந்துகிட்டு இருந்தா. ரியாவுக்கு எப்படி இருந்ததுன்னா, அதாவது அந்த பொண்ணு டிவியை விட்டு வெளியே அவகிட்ட வர மாதிரி தெரிஞ்சது. அவளுடைய இதய துடிப்புகள், அப்புறம் மூச்சு வேகமா இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு ஸ்கிரீனு கிட்ட ரொம்ப பக்கத்துல வந்ததும் அப்பதான் திடீர்னு அந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அதே முனங்கள் ஆரம்பமாச்சு. ரியா அப்பதான் மூச்சு விட ஆரம்பிச்சா. அப்பதான் ஒரு கடுதாசி எங்கேருந்து வந்து அவ காலடியில விழுந்ததுன்னே தெரியல. இந்த கடுதாசியை வீசினது யாரு? அவ பார்த்த போது அந்த ரூம்ல அவளை தவிர வேற யாரும் கிடையாது. அப்புறம் அவ அந்த கடுதாசியை எடுத்தா. அந்த கடுதாசியை பிரித்து அவ படித்ததுமே அவ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அப்புறம் இதயத்தில் வித்தியாசமான துடிப்பு ஏற்பட்டது. உன்கிட்ட வெறும் 4 நாள் தான் இருக்கு.
அப்போதான் திடீர்னு புனித் அந்த ரூம்க்கு வந்தாரு. ரியா, உனக்கு ஏதாவது கிடைச்சதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு புனித். நான் இந்த விசிஆர்ல இருந்த வீடியோ டேப்பை பார்த்தேன். அது ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடுதாசி எங்கிருந்து வந்து என் காலில் விழுந்ததுன்னு தெரியல. இங்க காட்டு. புனித் அந்த கடுதாசியை பார்த்தான். அப்புறம் அதை படித்ததுக்கு அப்புறமா அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், யாரோ ஒருத்தவங்க வேணும்னே உன்னை கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நம்மளை தவிர வேற யாரும் கிடையாதே. நீ அந்த டேப்பை பார்த்தல, அதுக்கப்புறம் தானே இந்த லெட்டர் உனக்கு கிடைச்சது. அப்போ சரி, இந்த டேப்பையே எடுத்துட்டு போகலாம். நம்மளோட வீட்டுக்கு போய் அப்புறம் பார்க்கலாம். அங்கே போனதுக்கு அப்புறம் நமக்கு வேற ஏதாவது லெட்டர் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். புனித் அந்த வீடியோ டேப்பை விசிஆர்ல இருந்து எடுத்து தன்னோட பேக்ல வச்சுக்கிட்டான். அப்புறம் ரியாவோட கையை பிடிச்சுக்கிட்டு அவன் வெளியே வந்துட்டான். புனித், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. தைரியமா இரு ரியா. புனித் ரியா சொன்னதில் கவனத்தை செலுத்தவே இல்லை. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரியா ரொம்ப பயந்து போயிருந்தா, அதனால் அவள் வீட்டுக்கு போனதுமே தன்னோட பெட்டில் போர்வியை போத்திக்கிட்டு படுத்துட்டா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவள் உணர ஆரம்பித்தா அவளோட பெட்டு ஆடுற மாதிரி. அவள் உடனே தான் போத்திட்டு இருந்த போர்வியை எடுத்தா அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? அவளோட பெட்டு ரொம்ப மோசமாக அசைஞ்சிக்கிட்டு இருந்தது, ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி. ஆனா ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அந்த அறையில இருந்த மத்த பொருட்கள்லாம் அதாவது அந்த இடத்துல சரியா இருந்தது. அவளுடைய பெட்டு மட்டும்தான் அசைஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு அந்த கட்டல் நேரா நின்னுச்சு. அப்புறம் அவ தமால்னு கீழே போய் தரையில விழுந்தா. அவ தன்னை தானே சமாளிச்சுக்கிட்டு அப்புறம் கதவை திறந்து ரூமை விட்டு வெளியே ஓடி வந்தா. கொஞ்ச தூரம் ஓடினதுமே திடீர்னு அவளோட கால்கள் நின்னுச்சு. என்ன இது? நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? என்னோட வீடு எங்கே போச்சு? அவள் பார்த்தம்போது அது அப்படி ஒரு இடம். அந்த இடத்துல ரொம்ப தூர தூரத்துக்கு வெறும் இருட்டு மட்டும்தான் தெரிஞ்சது. அப்புறம் அவள் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கதவையும் காணோம். எங்கேருந்து அவள் வந்தாலோ அந்த கதவு. இங்கே யாராவது இருக்கீங்களா? யார் இந்த இடத்துல என்ன மாட்டி விட்டது? இப்படி சொன்னதுமே உடனே அவ பார்த்தா ரொம்ப தூரத்துல அந்த வீடியோ டேப்ல இருந்த அந்த பயங்கரமான பொண்ணு அவ கிட்ட வந்துகிட்டு இருந்தது. யார் நீ? எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுற? இத கேட்டதும் அந்த பொண்ணு ரியாவோட கண்ணை பார்த்தா. அப்புறம் அவ ரியாவை பயங்கரமான முறையில முறைச்சு பார்த்தா. அப்ப ரியா புரிஞ்சுக்கிட்டா. அப்படி அவ கையில அவ மாட்டிக்கிட்டானா அவ ரியாவை என்ன பண்ணுவான்னு. அதனால ரியா இப்ப தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிச்சா. என் பின்னாடி வராத, தயவு செஞ்சு என்ன போக விடு. ரியா எவ்வளவு வேகமா ஓடினாலும் அந்த பொண்ணு அவ்வளவு வேகமா அவளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தா. ரொம்ப நேரம் ஓடினதுக்கு அப்புறமா கடைசியில ரியா ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தா. அது ஏதோ சமுத்திரக்கார மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த சமுத்திரம் எங்கிருந்து வந்துச்சு? அவ பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அவளை கிட்ட நெருங்கிட்டு இருந்தா. ரியா கத்திக்கிட்டே அந்த சமுத்திரத்துக்குள்ள குதிச்சிட்டா. அப்புறம் அவ நீச்சல் அடிச்சு ரொம்ப தூரம் போயிட்டா. அப்புறம் அவ திரும்பி பின்னாடி பார்த்தா அந்த கரையில அந்த பொண்ணையும் காணோம். இப்ப நான் எங்க போறது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இது எந்த இடம்? அப்புறம் அந்த பொண்ணு யாரு? அப்பதான் தண்ணிக்குள்ள இருந்து யாரோ அவளோட காலை பிடிச்சாங்க. யாரது? அது ரியாவ தண்ணிக்குள்ள பிடிச்சி இழுத்துடுச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல ரியா உட மூச்சு நிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் திடீர்னு ரியா கண் முழிச்சு பார்த்தா. அவ பார்த்த போது அவ தன்னோட அறையில நல்லபடியா கட்டில இருந்தா. ஆனா கனவுல அவ எதை பார்த்தாலோ அதுல அவளோட மூச்சும் இதய துடிப்பும் ரொம்ப வேகமா இருந்தது. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றிப்பா, நான் நல்லா இருக்கேன். இப்படி சொல்லிட்டு அவ தண்ணி குடிக்கிறதுக்காக பெட்டை விட்டு இறங்கினா. அவ தரையில காலை வச்ச உடனே அப்பதான் யாரோ பின்னாடி இருந்து அவ காலை பிடிச்சாங்க. யாரது? அவ பின்னாடி திரும்பி பார்த்தா அதே பயங்கரமான பொண்ணு அவளோட காலை பிடிச்சுக்கிட்டு இருந்தது. ரியாவோட அந்த அலறல் சத்தம் வீட்டுக்கு வெளியே எதிரொலிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாமே அப்படியே அமைதியாயிடுச்சு. இந்த சமயத்துல புனிதம் தன்னோட ரூம்ல பெட்டுக்கு வந்துட்டான். மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ரியா சொன்னதை பார்த்தா இது பயங்கரமான மூவியா இருக்கும். சரி ஓகே. அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு ஹாரர் மூவி பார்க்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஹாரர் மூவிஸ் ரொம்பவே நல்லா இருக்குமே. ஒரு தடவை பார்த்தா ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தூக்கமே வராது.
நம்ம ரோட்ல நடந்து போகும்போதும் பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கும். இப்படி சொல்லிட்டு அவன் விசிஆர்ல அந்த டேப்பை போட்டான். அப்புறம் பிளே பண்ணான். அவன் அந்த சின்ன பொண்ணு சுடுகாட்டில் படுத்து தூங்கினதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு. பயமா இருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு இதை பார்த்தா காமெடியா தான் இருக்கு. சுடுகாடு மாதிரியான இடத்துல போய் யார் தான் தூங்குவாங்க? இந்த சீன் முடிஞ்சது. அப்புறம் அவனும் அதே சீனை பார்த்தான். அதாவது அந்த பொண்ணை ஒரு பொம்பளை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டா. அட கடவுளே, ஒரு குழந்தையை இந்த பொண்ணு ஏன் இப்படி கொண்டுட்டாங்க? இந்த வீடியோ ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கே. இப்படி ஒரு வீடியோவை என்னோட லைஃப்பில் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதுக்கு மேலே புனித்து பார்த்தபோது அந்த கிணத்துக்குள்ளே இருந்து அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமான உருவத்தில் வெளியே வந்தது. அப்புறம் முன்னாடி நடந்து வந்தது. அவனுக்கும் அதே தான் தோணுச்சு. அதாவது அந்த பொண்ணு டிவி ஸ்க்ரீனில் இருந்து வெளியே வந்து அவன் மேலே பாயும்னு நினச்சான். அந்த பொண்ணு மெல்ல மெல்ல அவன் கிட்ட வரும்போது புனித்தோட கண்களும் பெருசாகிக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கிட்ட வந்த உடனே அப்போ வீடியோ அதே இடத்துல முடிஞ்சிடுச்சு. இந்த சீன் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் மூவி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. என்னோட மூடே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் இப்படி ஒரு மோசமான படத்தை யார் தான் எடுத்திருப்பாங்க? அதுவும் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யார் தான் பணம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலையே. ஒரு தடவை இந்த படத்தோட டைரக்டரும் ரைட்டரும் எனக்கு கிடைச்சாங்கன்னா அப்புறம் அவங்ககிட்ட சொல்லணும். எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ரைட்டர் குடிச்சிட்டு தான் இந்த படத்தை எழுதியிருப்பான்னு தோணுது. எவ்வளோ மோசமாக இருக்குது. இனிமே இந்த படத்தை பார்க்கவே கூடாது. இப்படி சொல்லிட்டு புனித் எழுந்து போனான். அப்புறம் அவன் விசிஆர்லேருந்து அந்த டேப்பை எடுத்தான். அப்போதான் புனித்தோட கால் கிட்ட எங்கேருந்து ஒரு கடுதாசி வந்து விழுந்ததுனே தெரியல. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அவன் அந்த கடுதாசியை எடுத்தான். அந்த கடுதாசியில் அதே வார்த்தை எழுதியிருந்ததை அவனும் படித்தான். உனக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு. இதை படித்த உடனே புனித் அந்த கடுதாசியை வீசிட்டான். அவனுக்கு தொண்டெல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சது. நான் உடனே ரியா கிட்ட பேசி ஆகணும். இந்த விஷயம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கே. இது ஏதாவது பிராங்கா இல்லை மேஜிக்கா? புரியவே மாட்டேங்குதே. இதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைச்சே ஆகணும். இல்லைன்னா நமக்கு தான் கண்டிப்பாக பிரச்சனை. அந்த சமயமே புனித் ரியாவோட வீட்டுக்கு போனான். அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூட்டமாக நின்னதை பார்த்தான். அப்புறம் போலீஸ் ரியாவோட மரணத்தை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ரியாவோட வாய் ரொம்பவே பெருசாக ஓப்பன் ஆயிருந்தது. அவளோட முகம்லாம் கிழிஞ்சிருந்தது. அப்புறம் உள்ளே இருந்த மொத்த தாடையும் வெளியே தெரிஞ்சது. அதுலேருந்து இப்போவும் ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அவளுடைய கண்கள் அந்த மாதிரி விரிஞ்சிருந்தது. ஏதோ அவ மரணத்துக்கு முன்னாடியே ரொம்ப பயங்கரமான விஷயத்தை பார்த்தா மாதிரி. ஓ மை காட், நாலு நாள்னா என்ன அர்த்தம்னா அந்த வீடியோ டேப்பை பார்த்ததுக்கு அப்புறமா நாலு நாளுக்குள்ள நம்ம இறந்து போயிடுவோமா? அவனோட உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் அந்த சமயமே டெல்லிக்கு கிளம்பி போனான். ஏன்னா அந்த வீட்டோட ஓனர் டெல்லியில தான் இருக்காரு. இப்போ ராத்திரி 2 மணி இருக்கும். டெல்லி போறதுக்கு அவனுக்கு சரியா 5 மணி நேரமாச்சு. அப்புறம் இப்ப அவனுக்கு முன்னாடி இருந்தது 55 வயசு ஆளு. நீ அந்த வீட்டை பத்தி எதுவும் தெரிஞ்சிக்காம அங்க போய் பெரிய தப்பு பண்ணிட்ட. நீயும் அவங்கள மாதிரியே இறக்கறத தவிர வேற வழியே கிடையாது. என்னால எதுவும் பண்ண முடியாது. இத கேட்டதும் புனித் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். அவன் உதறலோட என்ன சொன்னான்னா, முதல்ல எனக்கு சொல்லுங்க, அந்த வீட்டுல அப்படி என்னதான் கதை இருக்கு? அந்த வீடியோ டேப் எப்ப எடுத்தது? அந்த பொண்ணு தான் யாரு? இதை கேட்டதும் அந்த ஆள் சரின்னு தலையசைச்சாரு. அப்புறம் புனித் கிட்ட ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த வீட்டோட ரகசியம் என்ன? அந்த வீடியோ டேப்பில் காட்டப்பட்ட அந்த பொண்ணோட கதை தான் என்ன? அப்புறம் ஏன் அந்த வீடியோ டேப்பை பார்த்ததுக்கு அப்புறமா ஜனங்க இறந்து போகிறாங்க? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் நாம் தெரிஞ்சுப்போம் இந்த கதையோட அடுத்த பார்ட்டில். விரைவில்